வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மர்மம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா பல பேரும் மிஸ்டீரியஸான விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக பிரத்யேகமாக அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்தியாவில் இப்போ புயலை கிளப்பி இருக்கிற ஒரு மசோதா பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு திருத்த சட்ட மசோதா தாங்க. இது ஒட்டு மொத்தமாக எல்லா சினிமா கலைஞர்களோட குறவலையை நெருக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஒன்றிய அரசு தரப்பில் தெளிவாக சொல்கிறாங்க, இது சினிமா நலனை காக்கிறதுக்காகவும் பொதுமக்கள் நலனை காக்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு கம்பேர் பண்ண போகிறோங்க. இதில் எது உண்மையாக இருக்கும், எது பொய்யாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பொதுமக்கள் பெர்செப்ஷன் இதில் என்னவாக இருக்கலாம், இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். ஒரு திரைப்படம் முழுசாக எடுத்து முடித்ததுமே அதை தியேட்டருக்கு கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த படக்குழு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒரு காத்திருப்பு தான். அது வேறு எதுவும் இல்லை, CBFC, சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இந்த சென்சார் போர்டுகிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்கணும், அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் டைப்பை மூணாக பிரிச்சுக்கலாம், ஒன்று யூ, இன்னொன்று யூஏ, இன்னொன்று ஏ. இல்லை யூ அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். சின்ன பசங்க பெரிய பசங்க வித்தியாசமே இல்லை. அந்தளவு படத்தில் ஆபாச காட்சிகளோ இல்லை வன்முறை காட்சிகளோ இது போல் நிறைய விஷயங்கள் இருக்காதுன்னு அர்த்தம். இதுக்காக தான் யூ கொடுப்பாங்க. அதுவே யூஏ அப்படின்றது ஓரளவுக்கு அதில் முகம் சுடிக்கிற காட்சிகள் இருக்கலாம்னு அர்த்தம். ஏ அப்படின்னா கண்டிப்பாக அடல்ட்ஸ் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணும். ஒன்று, அதில் வன்முறை காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும், இல்லை ஆபாச காட்சிகள் அதிகமாக இருக்கணும். இதை தரம் பிரித்து தான் ஒரு திரைப்படத்துக்கு இந்த மூன்று சர்டிஃபிகேட்டில் ஒன்றை கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஒரு நபர் கிடையாதுங்க. இது ஒரு வாரியம், சென்சார் போர்டுன்னு முதலே சொல்லியிருந்தேன். இது ஒரு டீமாக செயல்படும். அந்த டீமில் இருக்க நபர்களில் யாராவது ஒருத்தர் ஒரு கட்சி பின்னணியை சார்ந்து இருந்தார்னு வச்சுக்கோங்க, அது ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் இல்லைன்னா முந்தைய கட்சியாகவும் இருக்கலாம். அந்த கட்சி சார்ந்து ஏதாவது வசனம் அந்த படத்தில் வருது அப்படின்னா அதை தூக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட சுய விருப்பத்தின் பேரில் ஏதாவது காட்சி பிடிக்கல அப்படின்னா அதை வேணுமனே தூக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை அந்த படத்தை எடுத்திருப்பாங்க டைரக்டர், அவர் ஒரு சில நேரங்களில் கண்டுபிடிச்சிருவார். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு தீர்ப்பாயத்தை நாடுவாருங்க. இந்த சென்சார் போர்டில் இருக்க ஒரு சிலரோட முடிவு தப்பானது அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தீர்ப்பாயத்துக்கு போவாங்க. அது வேற எந்த தீர்ப்பாயமும் கிடையாது, திரைப்பட தணிக்கை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். புரியுதாங்க? இது ஒரு அப்பீல் கோர்ட் மாதிரி சின்னதாக மனசில் வச்சுக்கோங்களேன். இந்த தீர்ப்பாயத்தில் அவர் தன்னோட எல்லா விதமான விளக்கங்களையும் முன்வைக்கலாம். அந்த படைப்பாளி அவர் கொடுக்குற விளக்கங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சென்சார் போர்டோட முடிவையே மாற்றி அறிவிக்கிற ஒரு முக்கியமான அதிகாரம் இந்த தீர்ப்பாயத்துக்கு இருந்துச்சு. இப்பேற்பட்ட அதிகாரம் கொண்ட தீர்ப்பாயம் இப்போ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒன்றிய அரசு இந்த தீர்ப்பாயத்தை ஏற்கனவே கலைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் போர்டு மீதான தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தவும் நியாயத்தை பெறவும் நீதிமன்றத்தை தான் டைரெக்டாக நாடிட்டுருக்காங்க. இந்த தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டதில் மூணு முக்கியமான விளைவுகள் இருக்குது. அதில் முதல் விளைவு, சட்ட போராட்டம் நடத்தி தான் ஒரு படத்தை அவங்க நினச்ச காட்சி அமைப்புகளோடு கொண்டு வரணும். ஆனால் சட்ட போராட்டம் அப்படின்றது நாட்கள் கணக்கில் மேக்ஸிமம் நடக்காது, வருஷங்கள் கூட இழுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு படம் ரிலீஸுக்காக வருஷ கணக்கில் காத்திருந்தா என்னாக யோசிச்சு பாருங்க. ஸோ சட்ட போராட்டம் அப்படின்றது இந்த விஷயத்தில் பூதாகரமாக மாறிச்சு. ரெண்டாவது, சர்ச்சைக்குரிய படங்கள்னு ஒரு சில படங்கள் இல்லாமல் முத்திரை குத்துவோம், இந்த காட்சி வருது, இந்த தலைவர் சார்ந்த அந்த காட்சி வருது, அது அதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சர்ச்சைக்குரிய படங்கள் வெளியாகாமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு. இதில் மூணாவது முக்கியமான விஷயம், அந்த படத்தை எடுக்க காசு போட்டிருப்பார்ல தயாரிப்பாளர், அவருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஏன்னா எடுத்த ஒரு படத்தை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க லாபம் பார்க்க முடியும். அப்படி பண்ணாமல் இழுத்துட்டே போனாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இந்த மூன்று விஷயங்களை ஏற்படுறதுக்கு பிரதான காரணமாக இப்போ வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது அந்த தீர்ப்பாயத்தை கலைச்சது தான். இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் இந்திய திரையுலகில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று இப்போ எழும்பியிருக்குங்க. இந்தியாவில் புதிய புயலை இந்த பிரச்சனை கிளப்பியிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தினரும் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரூல் இருந்துச்சுங்க, அதாவது சென்சார் போர்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு படத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்க காட்சிகள் இடம் பிடிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காட்சிகள் அப்படியே படத்தில் வரலாம், அந்த சர்டிஃபிகேட்டை மொத்தமாக செல்லும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகப்போ தெரியுமா, சென்சார் போர்டு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலும் சரி, இந்த காட்சியை வச்சுக்கலாம் அப்படின்னு சென்சார் போர்டு அனுமதி கொடுத்தாலும் சரி, ஒன்றிய அரசு நினச்சாங்க அப்படின்னா அந்த டிசிஷனை கை வைக்க முடியும். அவ்வளோ ஏன், அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணுற அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு இப்போ கிடைக்கும். இதனால தான் ஒட்டுமொத்த திரையுலகத்தினர் இப்போ அரண்டு போயிருக்காங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரே ஒரு திருத்தம் தான் காரணம். ஒரு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க, இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவு சட்டம் இருக்குல்லங்க, அதில் தான் அந்த திருத்தம் முன்னெடுக்கப்படுது. ஒளிப்பதிவு திருத்த சட்டம் 2021. இனிமேல் இதை பற்றி தான் இந்தியா முழுக்கவே எல்லாரும் பேச போகிறாங்க.
ஏன்னா சினிமா அப்படின்றது எல்லா மக்களோட மனசுலேயே நிறைஞ்ச ஒரு விஷயம். சினிமா சார்ந்த ஒரு விஷயம் வருதுனால எல்லாரும் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த சினிமாவுக்கே பிரச்சனை, அதுவும் கலைஞர்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா மக்களோட ஃபோக்கஸும் இந்த பக்கம் திரும்ப தான் செய்யும். நம்ம இந்தியாவில் ஒரு சட்டம் நிறைவேற்ற படணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நாடாளுமன்றத்தோட இரு அவைகள் இருக்கல, மக்களவை மாநிலங்களவை, இந்த ரெண்டு அவைகள்லையும் அந்த மசோதா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே வாக்கெடுப்பு நடத்தி அந்த ரெண்டு அவைகள்லையும் அந்த குறிப்பிட்ட மசோதா வெற்றி பெறணும். அதில் ஒரு அவையில் அந்த மசோதா தோத்தாலும் அது முற்றிலுமாக தோத்ததுக்கு தான் சமம், புரியுதா? இந்த ரெண்டு அவைகள்லையும் நினச்ச மாதிரி அந்த மசோதா வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா டைரெக்டாக குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும். அங்கே ஒரு கையொப்பம் இட்டதும் போதும், அந்த சட்டம் உடனடியாக இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இப்படி தான் ஒவ்வொரு சட்டமும் நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வகையில் 1952 இந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் இருக்குல்லங்க, இதை சார்ந்த அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மசோதா கடந்த 2019 பிப்ரவரி 12 நம்ம இந்திய மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு விவாதம் நடக்கிறது அதெல்லாம் ஃபார்மாலிட்டியாக போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2021 நடப்பான்ல நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கலாகுது. இங்கேயும் இந்த மசோதா ஜெயிச்சு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இது முழு வடிவம் பெற்றோம், சட்ட வடிவம் பெற்றுடும். இது நடக்கக்கூடாதுன்னா பல பேருப்போ போர்கடி தூக்கிட்டு இருக்காங்க. இந்த திருத்தங்கள் சம்பந்தமாக ஒரு வரைவு சமீபத்தில் வெளியிடப்பட்டிருந்துச்சுங்க, டிராஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மசோதா முழு வடிவம் பெறுவதற்கு முன்னாடி ஒரு டிராஃப்டாக ஒரு ரஃபாக அந்த விதிகளை எடுத்து மக்கள் கருத்து கேட்புக்கு விடுவாங்க. இந்த சட்ட திருத்தம் பற்றியும் சமீபத்தில் மக்கள் கருத்து கேட்புக்கு விடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான க்ளோசிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது மூன்ற படலமாக முடிஞ்சிருச்சுங்க. இந்த டிராஃப்டில் நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கல, இதை வச்சு தான் ஒட்டுமொத்த இந்திய சினிமா கலைஞர்களும் அவங்களோட ஒருமித்த எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா சினிமா கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு எதிராக நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. சென்சார் போர்டு ஒரு படத்தை தணிக்கை பண்ணி கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் மேலே ஒன்றிய அரசுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசால் உத்தரவிட முடியும். இந்த மாதிரி விதியை அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இன்கேஸ் அந்த குறிப்பிட்ட படம் நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்சார் போர்டு கொடுத்தாங்க பாருங்க சர்டிஃபிகேட், அதை கேன்சல் பண்ணுற முழு அதிகாரமும் ஒன்றிய அரசு கையில் வந்துடும். இதுக்காக தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் ஒன்றா திரண்டிருக்கு. இப்போது இதில் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருத்தத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ரெண்டு பக்கமும் பார்க்கலாம், ஒரே பக்கம் பார்க்க வேணாம். இந்த பைரசி மேட்டர்லாம் இருக்குல்லங்க, அதை ஒருத்தரோட படைப்பை அவங்களோட அனுமதி இல்லாமல் வேற ஒருத்தவங்க இல்லீகலாக பயன்படுத்துறது, இதுக்கு எதிராக நிறைய தண்டனைகளே அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த திருத்தத்தில். அந்த குறிப்பிட்ட டிராஃப்டில் நிறைய திருத்தங்கள் இருக்குது, அதில் முக்கியமான மூன்று திருத்தங்களை பற்றி இப்போ ஒன்றொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அமலில் இருந்துச்சு, இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் யூ இருக்கும், யூஏ இருக்கும், ஏ இருக்கும். இந்த மூணுத்தில் ரெண்டுத்தை விட்டுருங்க, யூஏ செக்மெண்ட் இருக்குல்ல அதை மட்டும் தனியாக கொண்டு வாங்க. இந்த யூஏ செக்மெண்ட்டுக்குள்ளே மூணு பிரிவுகளை உள்ளே கொண்டு வராங்க, மூணு தனித்தனி சான்றிதழ்கள்னு சொல்லிட்டு. அதாவது UA 7+, UA 13+, UA 16+. வயசு அடிப்படையில் தான் அந்த நம்பர்ஸ் உள்ளே வந்திருக்கு, ஸோ மக்கள் குழம்ப வேண்டாம். ஸோ இனிமேல் ஒரு படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கறதா இருந்தால், யூஏ சான்றிதழ் கொடுக்கறதா இருந்தால் இந்த மூணு கேட்டகரியில் ஒன்றை மென்ஷன் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்களாம். இது ஏதோ இப்போ தான் புதுசாக வந்திருக்க விதி அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்புங்க. சமீபத்தில் நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் ஓடிடி தளங்களுக்காக புதிய விதிகளை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விதிகளில் இந்த விஷயம் இருந்துச்சுங்க, இந்த யூஏல பிரித்து பிரித்து கொடுக்குறாங்கள ஏஜ், இது அதில் இருந்துச்சு. அதுதான் இப்போ சினிமாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசு. மொதல் திருத்தம் படைப்பாளிகளுக்கு எதிராக இருக்காம இருக்கா, ஓகே. இதில் ரெண்டாவது திருத்தம் படைப்பாளிகளுக்கான திருத்தமாக இருக்குங்க, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உண்மையான படைப்பாளி இருப்பார்ல, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதோட படைப்பாளி யாரோ அவங்களோட எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தர் அந்த படைப்பை திருடி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட படத்தை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவாங்களே, டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. அந்த வீடியோவை எடுத்து அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த படத்தில் வர ஆடியோஸை கூட இவங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுக்கக்கூடாது. இவ்வளோ எதுக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்களே, அந்த குறிப்பிட்ட படத்தையோ இல்லை அந்த சம்மந்தமான படைப்பாளிகள் காட்சியோவோ இந்த ஸ்ட்ரீமிங் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த குறிப்பிட்ட படைப்பாளியோட எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் யாராவது செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இருந்து 3 வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, 3 லட்சம் ரூபாய் அப்படி இல்லைன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த ப்ரொடியூசர் செலவு பண்ணியிருப்பார் பாருங்கள், அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணி 5% பணத்தை நீங்கள் அந்த குறிப்பிட்ட படைப்பாளி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அபராதமாக, புரியுதா? இந்த தண்டனை அபராதம், இந்த விஷயங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கணும் அப்படின்னா எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் அந்த படைப்பாளியோட படைப்பை திருடினா போதும், மற்றதெல்லாம் உங்களுக்கு நடக்கத்தானா. மூணாவது ரொம்ப முக்கியமான திருத்தங்க இது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்துச்சு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் ஒரு படம் வாங்கிடுச்சு அப்படின்னா 10 அப்புறம் அதை திரும்பவும் ரெனியூ பண்ணணும். இந்த காலாவதியாகுன்னு சொல்லுவாங்களா, அது போல் ஒரு படத்துக்கான சென்சார் சான்றிதழ்க்கும் காலாவதி காலம் இருக்குது, அதுதான் 10 அந்த 10 அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த முறை இருக்குல்ல,
இது இந்த தீர்த்த சட்டம் இருக்குது பாருங்கள், இது மட்டும் முழுசாக அமலாயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக காலியாகிடும் அந்த பழைய முறை. அதாவது ஒரு படத்துக்கு ஒரு தடவை சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுமைக்கும் அந்த சர்டிஃபிகேட் செல்லுன்னு சொல்கிறாங்க ஒன்றிய அரசு. இந்த விஷயத்தில் யாரால இன்வால்மெண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுள் முழுமைக்கான ஒரு சர்டிஃபிகேட்டாக இது கிடைக்கிறது படைப்பாளிகளுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒன்றிய அரசு கையில் போதில், இதுதான் ஒட்டுமொத்த கலைஞர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. நான் படைப்பாளிகளும் மென்ஷன் பண்ணுறது ஏதோ தமிழ் திரையுலகங்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக நிறைய மொழிகள் இருக்குல்ல, நிறைய மொழி சார்ந்த திரையுலகங்கள் இருக்குல்ல, அதில் இருக்க எல்லா படைப்பாளிகளும் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 100% வரைக்கும் படைப்பாளிகள் இந்த விஷயத்தில் ஒன்று சேராங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 90% படைப்பாளிகள் இந்த வரைவுக்கு எதிராக தான் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் 10% படைப்பாளிகள் இப்போ வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதையும் மக்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஏதோ ஒட்டு மொத்தமாக எல்லாருமே திரண்டு நிற்கிறாங்க அப்படின்னு பொத்தா பொதுவாக போட முடியாது. 10% வரைக்கும் இந்த பக்கம் நிற்க தான் செய்கிறாங்க. இவங்களுக்குள்ள சினிமா கலைஞர்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் தான் இந்த விஷயத்தில் கரெக்டாக தீர்வு காண முடியும். இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கஷ்டம்தாங்க. சரி ஓகே விடுங்க, அது போட்ட ஒரு பக்கம், நம்ம தமிழ் திரையுலகம் பக்கம் வாங்கலை. நம்ம சினிமா உலகில் உச்ச நட்சத்திரமாக கருதப்பட்டுருக்க ரெண்டு பேர், ஒருத்தர் ரஜினிகாந்த், இன்னொருத்தர் கமல்ஹாசன். இதில் கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட கருத்தை ஆதங்க தொனிலேயே தெரிவிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர் சூர்யாவை எடுத்துக்கோங்க, அவரோட தம்பி கார்த்தி எடுத்துக்கோங்க, வெற்றிமாறன் அவர்களை எடுத்துக்கோங்க, நிறைய பேர் நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒருமித்த தொனியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரைவு தேவையே இல்லை, இது வரைவாக இருக்கும் போது பார்க்க இவ்வளோ பயமாக இருக்குது, இது மட்டும் நிதர்சனம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படிங்க இதெல்லாம் தாங்க முடியும், படைப்பாளிகள் சுதந்திரம் மொத்தமாக பறிக்கப்பட்டுரும் அப்படின்னு அவங்க தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் கார்த்தி இருக்கார்லங்க, அவர் ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருந்தார். அது ஆக்சுவலாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. அது என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த வரைவு சட்ட திருத்தம் அதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்குள்ளே எங்கேயுமே கரெக்டான ஷரத்துகள் குறிப்பிடப்படலை. அதாவது சினிமா வட்டாரத்தை சார்ந்த ஆட்கள் தான் ஒன்றிய அரசில் அங்கே மகிக்க போகிறாங்களா, இது போல் சினிமா சார்ந்து எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு டீம் தான் முடிவு எடுக்க போதா, இந்த ஒன்றிய அரசு தரப்பில் ஒரு டீம் கண்டிப்பாக செயல்படுவாங்க, இதுக்கப்புறம் அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு எந்தளவு சினிமா அறிவு இருக்கும், சினிமாவில் உச்சமாக இருந்தவங்க அந்த டீமில் இருப்பாங்களா, அப்படி இல்லாமல் சாதாரண அஃபிஷியல்ஸை உள்ளே நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சினிமா பற்றி என்ன தெரியும், அவங்க இந்த காட்சி வரணும் வரக்கூடாதுன்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க, இது குழப்பமாக இருக்குன்னு நடிகர் கார்த்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் தான். தமிழ்லேருந்து அப்படியே மலையாளம் பக்கம் போங்களேன், அங்கே மலையாள இயக்குனர் அட்டூர் கோபாலகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் கடுஞ்சொற்களே பிரயோகப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவரோட ஆதங்கத்தை ஒரு சில வரிகளில் வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிய அரசு சூப்பர் சென்சார் போர்டாக மாறுறதுக்கு விரும்புதுன்னு சொல்கிறாருங்க. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது, வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம், அந்த எல்லைக்குள்ள தான் இது எல்லாமே வருது. அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சினிமா கலைஞர்கள் ஆதங்கத்தை தெரிவித்து போஸ்ட் போடுறதோ நிற்கல, டைரெக்டாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார்லங்க, அவரை போய் பார்த்துறாங்க. பார்த்து தங்களோட குறைகள் என்ன, இந்த குறிப்பிட்ட சட்டத்திருத்தம் சார்ந்து அதை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் இருக்கார்லங்க ரவிசங்கர் பிரசாத், அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஒரு வேண்டுகோள் கடிதம்னே வச்சுக்கலாம், இல்லைனா அது வலியுறுத்தல் கடிதம்னு வச்சுக்கலாம், அது மக்கள் உங்களோட மனசில் இருக்கு. அதில் என்ன ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசோட அதிகாரத்தை குறைக்கிற மாதிரியும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியும் இந்த வரைவு ஒளிப்பதிவு மசோதா திருத்தம் இருக்குல்ல, இது இருக்குது, இதை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காருங்க. ஓகே மக்களே, ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். சிஎம் வரைக்கும் விஷயம் மேலே போயிருக்கு, அவரும் கடிதம் அனுப்பிச்சிருக்காரு, அதை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இந்த சட்டம் முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் முழு வீச்சில் அமலாகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த திருத்தத்துடன் கூடிய சட்டம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை நோக்கத்தையே மாத்திர அதி தீவிரமான சக்தி சினிமாவுக்கு இருக்குது. அது யாருன்னா மாற்றம் எடுத்திருக்கா, ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அதில் வர கேரக்டரை ஃபாலோ பண்ணி பல பேர் தங்களோட வாழ்க்கையெல்லாம் மாற்றிருக்காங்க. அது நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுக்காக ஒரு ஆழமாக சொல்கிறேன். மேக்ஸிமம் 3 மணி நேரத்துக்குள்ளே ஆகச்சிறந்த கருவிகளை கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு சினிமா மட்டும்தான் ஒரே ஒரு ஆயுதம், இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஊடக ஆயுதங்களும் வரும். அப்பேற்பட்ட சினிமாவில் இதுக்கு பிறகு அரசியல் எதிர்ப்பு சார்ந்து எந்தவித வசனங்கள் இருக்கிறதும் சந்தேகம்தான். அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சியினர் யாராக வேணாலும் இருக்கட்டும், இப்போ இருக்கிறவங்க இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்களுக்கு எதிரான வசனங்களோ காட்சி அமைப்புகளோ இதுக்கப்புறம் வர படங்களில் இருக்கிறது சந்தேகம்தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ ஒரு படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சி பிடிக்கலை அப்படின்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிட்டான்னு வச்சுங்க, இந்த சட்டத்திருத்தம் அமலானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், பணம் சேர்க்கணும். ஏன்னா அந்த காட்சி இடம் பிடிச்சிருந்தா தான் அந்த படத்தோட கதை முழுமை பெறும். அந்த நேரத்தில் அந்த காட்சியை திரும்ப ரீஷூட் பண்ணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர் தள்ளப்படுவார். ஸோ ஏற்கனவே வச்ச பட்ஜெட்டை விட அதிகமான பட்ஜெட்டை வைக்கணும், அந்த ஆர்டிஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் நடிக்க வைக்கணும், ஆயிடுத்துட்டு தலைவலி. இதை முடித்து ரீ ரெக்கார்டிங் எடிட்லாம் முடித்து திரும்பவும் அங்கே போர்டுக்கு போகிறதுலாம் பெரிய விஷயங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இதால் மிகப்பெரிய தலைவலி ஏற்படும். படைப்பாளிகள் பெர்செப்ஷனில் இருந்து இந்த ரெண்டு விஷயம் நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் பொதுமக்கள் பெர்செப்ஷனில் இருந்து ஒரு விஷயம் நல்லதாக பார்க்கப்படுது, அதாவது குழந்தைங்க தவறான சினிமா படங்களை பார்க்கறது தவிர்க்கப்படும், வெகுவாக தவிர்க்கப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த யூஏல 3 பிரிச்சிருந்தாங்க பாருங்க செக்மெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். 4வது
யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க, லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சென்சார் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட பவரை மொத்தமாக காலி பண்ணி ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு வாரியமாக அதை ஓரம் கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அஞ்சாவது முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குங்க இந்த திருத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சைக்குரிய படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, இதோட எண்ணிக்கை வெகுவாக குறையும். ஏன்னா படைப்பாளிகளுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, இந்த சட்டம் முழு வடிவில் இங்கே செயல்படுது அப்படின்னா. அதாவது நம்ம சர்ச்சைக்குரிய காட்சிகளையோ ஏதாவது வசனங்களையும் உள்ளே வச்சா ஒன்றிய அரசு கேள்வி கேட்கும், நம்ம அது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கரெக்டாக இதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் அவங்களோட படைப்பு சுதந்திரம் போது படைப்பாளிகளுக்கு, அது மாற்றுக்கருத்து இல்லாத விஷயம்தான். ஆனால் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற படங்கள் வெளியாகிறது கணிசமாக குறையும். ஸோ மக்களே, இந்த அஞ்சு விஷயங்களையும் சொல்லிட்டேன், இதை ஃபுல்லாக நீங்கள் யோசித்து பாருங்கள். இது எல்லாமே நடக்குது அப்படின்னா அது இந்தியாவில் மாற்றத்திற்கான முன்னேற்றமாக இருக்குமா, இல்லை முன்னேற்றமே ஏற்படுத்தாத படைப்பாளிகளோட மாற்றமாக இருக்குமா? இப்போ ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணி பார்க்கலாமா, நம்ம இந்திய சினிமா இருக்குல்ல இதுக்கும், யூகே சினிமா இருக்குல்ல அதுக்கும். யூகேல பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரிட்டிஷ் போர்டு ஆஃப் ஃபிலிம் கிளாசிஃபிகேஷன். நம்ம இங்கே சென்சார் போர்டு சொல்கிறோம், இதே மாதிரி தான் அங்கே அதுங்க, அவ்வளோதான். இதில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற தனி ஒரு பேனலே இருக்கும். இவங்க தான் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க, ஓகே இந்த காட்சி தேவை, இது தேவையில்லை, இதில் கை வைக்கலாம், இதில் வைக்க வேணாம், இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம், இப்படி எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுறது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான். இவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்க மாட்டாங்க. அந்த படத்தை எடுத்த இயக்குனர் இருக்கார்லங்க, அவரோட பரிந்துரை கேட்பாங்க முதல்ல, இது போல் அந்த காட்சி இப்படி வருது, இதுக்கு ஏதாவது விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இயக்குனர் சொல்கிற விளக்கம் அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா அதை கை வைக்க மாட்டாங்க. ஒன்று, அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இந்த காட்சி இடம் பிடிக்க வேணாம், இதை பார்த்தா சின்ன பசங்களை கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கான்னு அந்த குறிப்பிட்ட கிரியேட்டர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸே கேட்பாங்க. சமுதாய நலன் இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளியும் அவங்க கேட்ட விஷயத்தை கரெக்டாக வெளியே சொல்லுவாங்க, உண்மையாக சொல்லுவாங்க, ஆமாம் சார் இந்த படத்தில் இந்த காட்சி வருது, என் படத்தில் அதை வேண்டாம் தூக்கிடலாம் சார், இது சரியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்படி தான் யூகேல மியூச்சுவலாக நடக்கும். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் படைப்பாளி இருப்பார், ரெண்டு பேரோட கருத்துக்களும் கரெக்டாக ஒற்றை புள்ளியில் நிறுத்தப்படும், அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கப்படும். இதுக்காக தனியாக பிபிஎஃப்சி கைட்லைன்ஸ்னு ஒன்று அவங்க வகுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் படத்தோட காட்சிகள் இருக்குன்னா மட்டும்தான் வயது வரம்பு சார்ந்த அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கப்படும். யூகே கூட கம்பேர் பண்ணிட்டோம், அடுத்தபடியாக அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்காவில் கேரா சிஏஆர்ஏன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு அமைப்பு இருக்குங்க, அதாவது கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரேட்டிங்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஒரு டீம் தான், ஆனால் இந்த டீமில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேனல் இருக்குது உள்ள, அதில் முற்று முழுதாக பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை அவங்களை போட்டு காட்டுவாங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓகே இந்த படத்தை சின்ன பசங்க பார்க்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க. வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்களே மக்களே, இவ்வளோ நேரம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம், இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஒளிப்பதிவு சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் பொதுமக்கள் உங்களோட கருத்து முக்கியமான ஒன்று. இப்போ நான் ரெண்டே ரெண்டு கேள்வியை கேட்குறேன், இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் உங்கள் மனசில் என்னவாக இருக்கோ அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக லீவ் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோயா, அரசோட காதுகளுக்கும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் இருக்க சஜஷன் போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க. முதல் கேள்வி, இந்த ஒளிப்பதிவு திருத்த சட்டம் 2021 இருக்குல்லங்க, இதை மக்கள் நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ஏ, ரெண்டாவது கேள்வி, சமூக மாற்றத்திற்கான திரைப்படங்கள் இதுக்கப்புறம் வர்றது குறையுமா அதிகரிக்குமா? ஸோ நான் கேட்டிருக்க அந்த ரெண்டு கேள்விக்கும் உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களுக்கு. உங்களோட பதில்களை அவரோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.